வணக்கம், நான் செல்லியா ஸ்கில்ஸ் 72 யூடியூப் சேனல்லேருந்து நிவேஷா பேசுகிறேன். இன்னைக்கு வந்து அப்பா ராஜோடுக்க செய்யறதுக்காக கட்டியை செதுக்கி மிஷினில் ஏற்றுவாங்க. இப்போ வந்து அப்பா கட்டியை மார்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செதுக்கிறதுக்காக. முடிச்செல்லாம் வீசலைன்னா மிஷின் வந்து கத்தி வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் மிஷின் முடிச்செல்லாம் வீசணும். இன்னொன்று, இந்த கத்தி வந்து கோடாளி வந்து எல்லா கோடாளியும் இப்படி பாய்க்க முடியாது. இந்த கத்தி நல்ல கத்தியாக இருந்தால் தான் பாய்க்க முடியும், கொட்டை வெட்ட முடியும். இந்த ரெண்டு மரமே வந்து பலாமரம். பலாமரத்தில் தான் வந்து ராஜோடுக்க செய்ய போகிறாங்க அப்பா. கத்தி வந்து நார்மலாக வந்து சாதாரண கத்தி பாய்ச்சாக்க வெட்ட முடியாது. பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கோடாளி தான். இது வந்து வயசான மரம்னால பாருங்கள், இன்னும் வந்து அந்த தோலில் தான் இருக்குது. இந்த வயரம் பாருங்கள், இங்கே வந்துருச்சு. அந்த வயரத்தில் பட்டாலே வந்து சாதாரண கத்தி வந்து உடையும். இது வந்து பழைய கத்தி, ஆரம்பத்தில் தான் பாய்ச்சோம். ஸோ வந்து அதை பாய்க்க முடியல, அடிக்கடிக்கு அது உடையும். அதனால தான் வந்து இப்போ இது இந்த கத்தி மட்டும் வந்து ஜெர்மனோட. ஸோ இந்த ஜெர்மன் கத்தி தான் வந்து நல்லா உழைக்குது. ஒரு வாட்டி திட்டினாலும் ஒரு 10 கட்டை வெட்டுற வரைக்கும் சொன்னால் மாறாது. ஆனால் இது வந்து நல்ல கட்டை. வயசான மரம் வெட்டுறதுக்கு வந்து சாதாரண கட்டை கட்டி பாய்க்க முடியாது. இங்கிட்ட வந்து காட்டுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ டார்க்காக இருக்குது. ஓகே, இதுதான் வந்து வைரம் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த இது ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் மிஷினில் ஏற்றுறோம். அப்படியே கூட மிஷினில் ஏற்றுறோம், ஆனால் வந்து வேலை லேட் ஆகும். இப்படி கொஞ்சம் சிரமம் பார்க்காம கையில் வெட்டிட்டாக்கா டக்குன்னு வேலையை ஓட்டிடலாம். அப்பா வந்து செதுக்குன ராஜ உடுத்த செய்யறதுக்காக செதுக்கின கட்டையை வந்து இப்போ மிஷினில் ஏற்றி ராஜ உடுத்த செய்யறதுக்காக வேலைலாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு.
அப்பா வந்து இப்போ ராஜாவோடைக்கு கே டிசைன் போட்டு முடிக்க போகிறாங்க. இப்போ ராஜாவோடைக்கு டிசைன் போடுற வேலை வந்து முடிய போகுது. இது வந்து ராஜாவோடைக்கு டிசைன் போடுற ஃபினிஷிங் இந்த கட்டைக்காக. வணக்கம். உடுக்கை ராஜா உடுக்கை வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நிமிஷம் மட்டும் நம்ம இறக்கிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டை வந்து போ பண்ணியாச்சு. இன்னும் வந்து ஒரு ஒரு இன்ச்சு தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. போன்னு சொன்னால் எது தெரியுங்களா போ? இது வந்து இந்த இடம் வந்து பிளாங்காக இருக்கும். இந்த ஓட்டை தோரம் போடுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் போ. இப்போ வந்து இது தான் வந்து போ பண்ணுறது சொல்கிறது. இந்த தடி இருக்குல்ல பாருங்க, இந்த தடி, இந்த தடியை வந்து கிரைண்டர் போட்டு பொடுசாக்குறது நிப்பி சாக்குறதுக்கு பேர் போ கிடையாது. ஓகே, அதுக்கு பேர் வந்து கிரைண்ட் தான், கிரைண்ட் பண்ணி நிப்பி சாக்குறது, அதாவது பொடுசாக்குறது, அதுக்கு பேர் போ இல்லை. இப்படி ஓட்டை துவாரம் போடுறோம் பாருங்க உள்ளுக்கு. ஓகே, இது உள்ளுக்கு. ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து போ. ஓகே, ஸோ வந்து இன்னும் வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கட்டை வந்து இன்னும் இது பாலிஷ் பண்ணுறது இருக்குது. கட்டை நிப்பி சாஃப்டாக அதுமாரி சாஃப்டாக ஆக்கிட்டான்னு சொன்னாக்கா நம்ம மிஷின் ஓட்டி அரைக்கிடலாம். இப்போ வந்து ராஜா உடுக்க ரெடி ஆகிடுச்சு. வணக்கம். ஓகே, உடுக்க வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து இதோட வர்னிஷ் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபினிஷிங் உங்களுக்கு காட்டுறோம். அப்பா வந்து இப்போ ராஜா உடுக்கை வேலைலாம் முடிச்சு இப்போ ராஜா உடுக்கைக்கு வர்ணி தச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜா உடுக்க ரெடி ஆகி இப்போ வந்து நாங்கள் டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மலைக்கு அது கூட டக்குன்னு இறங்கிடுச்சு.